பொது தராதர உயர்தர வகுப்பிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் உயர்தரத்திலே கற்கின்ற மாணவர்கள் சிறப்பாக தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு தரம் பதிமூன்றிலே காணப்படுகின்ற பகுதிகளை தாங்கள் தற்போது வீட்டில் இருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு உதவி செய்வதற்காக தரம் பதிமூன்றிலே கற்கின்ற பாடங்களை உங்களுக்கு இங்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த வகையிலே இந்த மாணவர்களை நான் அன்போடு வரவேற்பதோடு இந்த பாடத்திலே நாங்கள் உயர்தரத்திலே கல்வி பொதராதர உயர்தரத்திலே இந்த தகவல் துறை பாடத்திலே தேர்ச்சி பத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் எனவே அந்த தேர்ச்சி பத்திலே நாங்கள் இந்த எசிஎம்எல் என அழைக்கப்படுகின்ற இந்த இணையதளத்தினை விருத்தி செய்வதற்காக பாவிக்கப்படுகின்ற ஒரு மொழி பற்றிய பாடத்தினை நாங்கள் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கின்றோம் எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த பாடத்திலே இந்த எச்டிஎம்எல் என்ற மொழியை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மொழியிலே காணப்படுகின்ற குறியீடுகளை எவ்வாறு அமைத்தல் வேண்டும் உங்களுடைய பாடசாலையிலே நீங்கள் கற்ற விடயங்களோடு தொடர்ந்து இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கு முதலாவதாக தேர்ச்சி பத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த பல்லூடக தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து இணையதளங்களை விருத்தி செய்வார் என்பதே உங்களுடைய தேர்ச்சியாக காணப்படும் எனவே இந்த தேர்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் இங்கு இந்த எச்டிஎம்எல் என அழைக்கப்படுகின்ற இந்த மொழியிலே இதனுடைய பதிப்புகள் காணப்படுகின்றது இந்த பதிப்பிலே நாங்கள் இந்த ஐந்தாவது பதிப்பினை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த ஐந்தாவது பதிப்பின் அடிப்படையில் இந்த இணையதளங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற பாடத்தில் எந்த எந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் இங்கு இந்த விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த தேர்ச்சி அடிப்படையாக கொண்டு இதில் முதலாவது தேர்ச்சியான வலைப்பக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஹெச்டிஎம்எல் பொருத்தமான குறிகளை இனங்காண்பார் அதாவது நாங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் என்ற இந்த மொழியை பயன்படுத்துகின்ற போது அந்த மொழியில் காணக்கூடிய குறியீடுகளை அல்லது குறிகளை அல்லது அதில் காணக்கூடிய நாங்கள் குறிகள் என்று அழைக்கப்படுகின்ற டெக்ஸுகளை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் எனவே அதை நீங்கள் திரையிலே பார்க்கின்ற போது இதில் உங்களுக்கு சில குறியீடுகள் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மொழியை பயன்படுத்துகின்ற போது இந்த மொழி எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த மொழியிலிருந்து நாங்கள் எவ்வாறு இந்த குருடிகளை நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் நீங்கள் சற்று அவதானமாக நீங்கள் இதை அவதானித்துக் கொள்ள வேண்டும் இவை அந்த குறியீடுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது இந்த குறிடிகளிலிருந்தான வெளியீடானது உங்களுக்கு சரியான முறையிலே அந்த வெளியீடானது கிடைக்கும் எனவே இதில் நீங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் மொழி எவ்வாறு தொழிற்படுகின்றது இது எவ்வாறு இயங்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இணையதளங்களை பார்விடுவதற்காக வலை மேலோடிகளை பயன்படுத்துகின்றோம் எனவே இணையதளங்களை பார்வையிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த வலை மேலோடியில் எங்களுடைய தகவல்கள் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் காட்டுவதற்காகவே நாங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் அணைக்கப்படுகின்ற இந்த மொழியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் கவர்ந்து வேண்டும் நாங்கள் இந்த வலைத்தளங்களை எதற்காக பயன்படுத்துகின்றோம் இது முக்கியமான விடயம் எனவே வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கான மிக முக்கியமான விடயம் தகவல்களை வழங்குவதற்கும் தகவல்களை பார்வையிடுவதற்காக தகவல்களை வழங்குவதற்கும் நாங்கள் அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்குமாக நாங்கள் இந்த இணைய பக்கங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அந்த வகையிலே இந்த எங்களால் வழங்கப்படுகின்ற அந்த தகவல்களானது நாங்கள் ஒருவர் பார்வை ஒருவர் விரும்பி பார்ப்பதற்காகவும் அவருக்கு தகவல்களை நாங்கள் சரியாக வழங்குவதற்காகவும் நாங்கள் இந்த ஹெச்டிஎம் எழுங்கின்ற இந்த மொழியை பயன்படுத்தி அந்த தகவல்களை நாங்கள் இங்கு அவர்களுக்கு வழங்குவதற்காக தயார் செய்கின்றோம் எனவே இந்த தகவல்களை பார்வையிடுபவர் அந்த தகவலை விரும்பி பார்க்க வேண்டும் எனவே எங்களால் உருவாக்கப்படுகின்ற இந்த இணையதளங்களானது ஒருவர் பார்வையிடுவதற்கு ஏற்ப அமைதல் வேண்டும் எனவே ஒருவர் பார்வையிடுவதற்காக எங்களால் உருவாக்கப்படுகின்ற இந்த இணையதளங்கள் அந்த பார்வையாளர்களை கவரக்கூடியதாக காணப்பட வேண்டும் எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த இணையதளங்களை உருவாக்குவதற்காக ஆகவே மேலோடி இந்த எங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குறியீடுகளுக்கு அமைய அந்த பக்கங்களை பெற்றுக்கொண்டு அந்த பக்கங்களை காட்சிப்படுத்துகின்ற ஒரு வேலையை மட்டுமே எங்களுடைய இந்த வலைமேலோடி செய்கின்றது எனவே அந்த வகையில் நாங்கள் அந்த வலைமேலோடிக்கு இந்த காட்சிகளை இந்த எங்களுடைய தரவுகள் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் இதனை பயன்படுத்துகின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இந்த குறியீடுகள் சாதனமாக நாங்கள் ஒரு இணையதளத்தை உருவாக்குவதற்காக எங்களால் பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகள் நாங்கள் பொதுவாக அந்த குறிகளை நாங்கள் ஆங்கிலத்தில் டெக்ஸ் என அழைப்போம் இந்த டெக்ஸுகள் எங்களுக்கு சரியாக தெரியுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு இணையதளத்தினை அல்லது இணைய பக்கத்தினை நாங்கள் மிகவும் சிறப்பாக வடிவமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அதன் அடிப்படையில் இங்கு பாவிக்கப்பட்டிருக்கின்ற சில அடிப்படையான சில டெக்குகளை நீங்கள் அவதானிக்கலாம் ஹெச்டிஎம்எல் என்ற ஒரு நாங்கள் ஒரு டெக்கை பாவித்திருக்கின்றோம் அதேபோல் அதற்கு அடுத்ததாக ஹெட் என்ற ஒரு டெக்கை ஆரம்பித்திருக்கின்றோம் அதேபோல் அந்த எட் என்ற அந்த பகுதியின் நூல் நீங்கள் அவதானிக்கலாம் டைட்டில் என்ற ஒரு டெக்கானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக பொடி என்ற ஒரு டெக்கானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் என்ற ஒரு இன்னொரு டெக்கை நீங்கள் அவதானிக்கலாம் இதிலிருந்து நீங்கள் இன்னொரு விடயத்தை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் இங்கே நாங்கள் பாவிக்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு டெக்கும் இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த இரண்டு முறையிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியது ஒரு டெக்கானது நீங்கள் சரியாக என்றால் தெரியும் உதாரணமாக ஹெச்டிஎம்எல் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஹெச்டிஎம்எல் என ஒரு டெக்கானது இங்கே காணப்படுகின்றது இறுதியாக முன்னால ஒரு ஸ்லைஸுடன் ஹெச்டிஎம்எல் என ஒரு டெக் காணப்படுகின்றது எனவே இங்கு நாங்கள் இந்த ஹெச்டிஎம்எல்இல் இந்த டெக்குகளை பாவிக்கின்ற போது ஒரு டெக்கை ஆரம்பித்து அந்த டெக்கை முடிக்க வேண்டும் அதற்காக ஒரு ஆரம்ப டெக்கும் ஒரு முடிவு டெக்கும் இங்கே காணப்படுவது நீங்கள் அவதானிக்கலாம் அதே போல் நீங்கள் டெக்கானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஹெட் டெக்கின் உள்ளே டைட்டில் என்ற ஒரு டெக் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த டெக்கானது முடிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் பொடி என்ற டெக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் முடிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் என்ற டெக்கை ஆரம்பித்து எனவே என்ற டெக்கோடு முடிவு செய்திருக்கின்றோம் எனவே இந்த நாங்கள் வலைப்பக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு எங்களால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த எசேமெல் மொழியானது எச்டேமெல் என்ற ஒரு டெக்கோடு உருவாக்கப்பட்டு அந்த எசேமல் என்ற டெக்கை முடிவடைகின்ற போது எங்களுடைய இந்த குறித்த இந்த வலைப்பக்கமானது நாங்கள் தயாரிக்கின்றோம் என்பதை எங்களுக்கு வலையோடிக்கு எங்களுக்கு தெரிவிப்பதற்கு இழுவாக காணப்படும் அதன் அடிப்படையில் இது மிக முக்கியமான விடயம் எங்களுடைய விடயங்களை அல்லது எங்களுடைய தகவல்களை எங்களுடைய தர த தரவுகளை காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த பொடி என்ற இந்த குறிகளை மாத்திரம்தான் பயன்படுத்துகின்றோம் ஏனைய குறியீடுகள் நாங்கள் வலையோடி வளையனுடைய தொழில்நுட்ப விடயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதாக அமைகின்றது எனவே இந்த அடிப்படையான இங்கே காணப்படுகின்ற இந்த குறியீடுகளில் எங்களுடைய தரவுகளை நாங்கள் வகை குறிப்பதற்காக அல்லது காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் மிக முக்கியமானதாக இந்த பொடி என்ற இந்த டெக்குகளை மாத்திரம் பயன்படுத்துகின்றோம் ஏனைய இந்த டெக்குகளானது எங்களுக்கு வளையோடியில் சில விடயங்களை நாங்கள் இலகுபடுத்திக் கொள்வதற்காக அல்லது வளையோடிக்கு சில விடயங்களை குறிப்பிடுவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ஹெச்டிஎம்எல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது உங்களுக்கு தற்போது கூறியபடி இந்த விடயமானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹெச்டிஎம்எல் என்றால் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஹெச்டிஎம்எல் ஆனது வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மொழி இது சாதாரணமாக பொதுவான ஒரு விடயம் சாதாரண ஒரு விடயம் இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த ஹெச்டிஎம்எல் என குறிப்பிடப்படுகின்ற விடயில் ஐபெக்ஸ் மார்க்கப் லாங்குவேஜ் என்பதனையே அதனுடைய சுருக்கத்தையே நாங்கள் ஏஸ்டேமெல் என நாங்கள் அழைக்கின்றோம் அதேபோல் இந்த ஏஸ்டேமெல் என்ற மொழியானது வலைப்பக்கத்தினுடைய அமைப்பை விவரிக்கின்றது இந்த வலைப்பக்கமானது எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தை இந்த ஏஸ்டேம் என்ற இந்த மொழியானது விவரிக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த ஏஸ்டேமெல் ஆனது நாங்கள் சில எலிமெண்ட்ஸ் அதாவது மூலகங்கள் என குறிப்பிடுவோம் இந்த எலிமெண்ட்ஸ்கள் ஊடாக நாங்கள் இந்த வலைப்பக்கத்தினை நாங்கள் வரையறுத்துக் கொள்வோம் அதே போல் எஜிடேபிள் மூலகங்களை நாங்கள் உள்ளடக்கங்களை எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என மேலோடிக்கு தெரிவிக்கின்றோம் எனவே எங்களால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த மூலகங்கள் இந்த எலிமெண்டுகளானது வலையோடிக்கு எங்களுடைய தகவல்கள் அல்லது தரவுகள் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை குறிக்கின்றது அதேபோல் எச்டிஎம்எல் மூலங்களை நாங்கள் டெக்குகளை பயன்படுத்தியே குறிப்பிட வேண்டும் எனவே டெக்குகள் பயன்படுத்துகின்ற போதுதான் அந்த விடயங்களை மேலோடி அந்த டெக்குக்கு ஏற்ப விளங்கி கொண்டு அதுக்குரிய அந்த வேலையை செய்து அதை இணையதளத்திலே காட்சிப்படுத்தும் எனவே இந்த மூலகங்களை குறிப்பிடுவதற்கு கட்டாயமாக இந்த டெக் அதாவது இந்த பெரிது என்று நாங்கள் கணிதத்திலே பெரிது அடையாளம் அதே மாதிரி சிறிது என்ற அடையாளங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் எனவே அந்த பெரிது அதேபோல் சிறிது என நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த அடையாளங்களை பயன்படுத்தி இந்த டெக்குகளை நாங்கள் இங்கு குறிப்பிடுவோம் எனவே இதில் எங்களால் வழங்கப்படுகின்ற இந்த மூலங்களானது இந்த டெக்குகளின் உள்ளே நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும் இந்த பாடத்தினுடைய நோக்கம் யாதெனில் அதாவது நாங்கள் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற விடையை மாதனில் மாணவர்களுக்கு வலைத்தளம் ஒன்றின் உள்ளடக்கங்களின் அமைப்பு முறையை பகுப்பாய்வு செய்து முதலாவதாக இதை பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும் அதன் அடுத்து வலைத்தளம் ஒன்றின் உள்ளடக்கங்களின் ஒழுங்கமைப்பை பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்ததாக எளிய வலைத்தளம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற விடையாதனில் முதலாவதாக ஒரு வலைத்தளத்தை நீங்கள் திறந்து அந்த வலைத்தளமானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் நன்றாக பார்வையிட்டு அதன் பிறகு அந்த வடிவமைப்பிலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்து அதற்கு பிறகு உங்களுக்கு அதன் அடிப்படையிலேயே ஒரு எளிமையான ஒரு ஒரு வலையமைப்பு அல்லது வலைத்தளம் ஒன்றை அல்லது வலைப்பக்கம் ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கான ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் உங்கள் பயிற்சியிலும் இந்த விடயங்கள் அங்கு எதிர்பார்க்கப்படும் அதாவது உங்களுக்கு ஒரு வலைப்பக்கத்தில் என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றது அந்த விளை அந்த அடிப்படையான விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு உங்களுக்கு ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா போன்ற விடயங்களை அவர்கள் பரிசோதிப்பார்கள் எனவே அதற்கேற்ப உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வலைப்பக்கம் ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கான திறனை நீங்கள் நீங்கள் இங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் ஒரு நீங்கள் இந்த வலைத்தளத்தை உருவாக்குவதற்காக சில அடிப்படையான சில அந்த மூலங்களை கொண்ட அந்த குறியீடுகளை நீங்கள் இணக்கெட்டு கொள்ள வேண்டும் அந்த குறியீடுகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு வலைப்பளத்தை உங்களுக்கு அவதானித்து அதில் அந்த குறித்த தகவல்களை அங்கு காட்டப்பட்டுள்ளவாறு வடிவமைத்து கொள்வதற்கு சரியான அதுக்கு பொருத்தமான அந்த மூலங்களை உள்ளடக்கிய அந்த குறிகளை நீங்கள் பாவித்து ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறனை நீங்கள் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும் இந்த விடயங்களையே உங்களுக்கு பரீட்சையிலே சோதிப்பார்கள் தற்போது நாங்கள் இங்கு ஒரு வலைத்தளத்தை பார்வையிடுவோம் எனவே எங்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த பாடத்தை கற்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் ஒரு எளிய ஒரு வலைப்பக்கம் எவ்வாறு காணப்படும் என்று விடயத்தை நாங்கள் தற்போது அவதானிப்போம் இதை நீங்கள் அவதானிக்கலாம் முதலாவதாக நீங்கள் இந்த வலைத்தளத்துக்கு ஒரு பெயர் ப காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது ஒரு தலைப்பு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் வலைப்பக்கத்தினுடைய தலைப்பு என இங்கு உங்களுக்கு அது சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது அதேபோல் இன்னொரு விடத்தை நீங்கள் அவதானிக்கலாம் அந்த தலைப்புக்கு கீழே இந்த வலைத்தளத்தினுடைய உடல் பகுதி காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு வலைத்தளத்தின் தலைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இந்த வலைத்தளத்தின் உடல் பகுதி உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது எனவே எங்களுடைய இந்த வலைத்தளத்தை உருவாக்க நாங்கள் செல்லுகின்ற போது இந்த உருவாக்கத்திலே நாங்கள் மிக அவதானிக்க வேண்டிய விடயங்கள் இந்த தலைப்பை எவ்வாறு நாங்கள் இந்த வலைத்தளத்திலே உட்படுத்தி கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமானது இந்த வலைத்தளத்தினுடைய தலைப்பை நாங்கள் உட்படுத்துவது மிக முக்கியமானது பொருத்தமான படத்தை பொருத்தமான பெயரை நாங்கள் வழங்க வேண்டும் பொருத்தமான இடத்தில் அதை வழங்க வேண்டும் ஏனெனில் இந்த வலைப்பக்கத்தில் எங்களுக்கு வழங்க தலைப்பை வழங்கப்படுகின்ற போது இந்த தலைப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் சில இந்த வலைப்பக்கங்களை தேடி பெற்றுக்கொள்பவர்கள் வலைப்பக்கங்களை சில பேர் தேடி பெற்றுக்கொள்வார் அந்த தேடலை மேற்கொள்வதற்கு இந்த வலைப்பக்கத்தினுடைய தலைப்பு தான் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது எனவே இந்த தலைப்பு வலைப்பக்கத்தின் தலைப்பை நாங்கள் மிக சரியாக வழங்க வேண்டும் அதேபோல் இந்த வலைப்பக்கத்தின் உடல் பகுதியிலே தான் நாங்கள் தகவல்களை வழங்குகின்றோம் எனவே இந்த வலைப்பகுதி உடல் பகுதியில் நாங்கள் தகவல்களை வழங்குகின்ற போது இந்த உடல் பகுதியில் தகவல்களை ஒருத்தர் பார்த்து அந்த விடயத்திலிருந்து அவர் சில தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உடல் பகுதியானது வடிவமைக்கப்பட்டு காணப்பட வேண்டும் அல்லது நாங்கள் இதை சரியாக உடல் பகுதியை வடிவமைக்காத போது எங்களுடைய நோக்கம் இங்கு நிறைவேறாது அதாவது நாங்கள் உடல் பகுதியிலே தகவல்களை சரியாக முறையாக ஒழுங்குபடுத்தி வழங்காது விடின் இந்த வலைத்தளத்தை பார்ப்பதற்கு ஒருத்தர் விரும்ப மாட்டார் எனவே இந்த வலைத்தளத்திலிருந்து எங்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கு எங்களுக்கு வளங்களை நாங்கள் முற்படுகின்ற போது அந்த விடயங்களானது அங்கு சரியாக வழங்குவதற்கு முயற்சி எங்களுடைய முயற்சியானது வரும் எனவே நாங்கள் இந்த விடயத்தை மிக சரியாக அவதானித்து அதற்கு ஏற்ப நீங்கள் இந்த வலைத்தளத்தை படையமைக்க வேண்டும் அடுத்ததாக இதனுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது இந்த வலை அமைப்பினுடைய சாரி இந்த ஹெச்டிஎம்எல் பக்கத்தை நாங்கள் வடையமைக்க செல்கின்ற போது இந்த ஹெச்டிஎம்எல் இந்த மொழியை பாவித்து நாங்கள் ஒரு வலை பக்கத்தை உருவாக்க முற்படுகின்ற போது எவ்வாறு இந்த ஹெச்டிஎம்எல் மொழியை நாங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் எவ்வாறு இதனுடைய விடயத்தை நாங்கள் உள்ளடக்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் தற்போது அவதானிக்கலாம் எனவே இந்த ஹெச்டிஎம்எல் மொழியிலே நாங்கள் ஒரு செயல்நிலை உருவாக்குகின்ற போது முதலாவதாக நாங்கள் ஹெச்டிஎம்எல் என்ற ஒரு இந்த குறியீட்டோடு அல்லது குறியோடு ஆரம்பிக்கின்றோம் எனவே அந்த குறியீடானது நீங்கள் அவதானிக்கலாம் கீழே அவதானிக்கலாம் அந்த குறியீடானது ஆரம்பிக்கப்பட்டு முடிந்திருக்கின்றது அதே போல் அடுத்த பகுதி இரண்டாவது பகுதியாக நீங்கள் அவதானிக்கலாம் எட் என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது அடுத்ததாக நீங்கள் அவதானிக்கலாம் அந்த எட் என்ற அந்த பகுதியினுள் டைட்டில் என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது எனவே அந்த டைட்டில் என்ற அந்த பகுதியினுள் நாங்கள் எங்களால் அமைக்கப்பட்ட இந்த அல்லது அமைக்கப்பட இருக்கின்ற இந்த வலைப்பக்கத்தினுடைய தலைப்பை நாங்கள் குறிப்பிடுவோம் அதற்கு அடுத்ததாக நீங்கள் அவதானிக்கலாம் பொடி என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது எனவே இது உடல் பகுதி இந்த உடல் பகுதியின் ஊடாகத்தான் நாங்கள் தரவுகளை அல்லது தகவல்களை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு பயன்படுத்த போகின்றோம் எனவே அதன் அடிப்படையில் அதன் நூல் பொடிப்பகுதியினுள் நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே தலைப்பை வழங்கலாம் எனவே அந்த தலைப்பு இங்கே ஒரு உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் சில பந்திகளை குறிப்பிடலாம் அதே அதே போல் இவ்வாறு பந்திகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டு செல்லலாம் எனவே இந்த பொடி என்ற பகுதியினுள் தான் எங்களால் வழங்கப்படுகின்ற தகவல்களானது காட்சிப்படுத்தப்பட போகின்றது எனவே இங்கு டைட்டில் என்ற பகுதியினுள் எங்களை வழங்கப்படும் தலைப்பானது அது இந்த வலைப்பக்கத்தினுடைய தலைப்பாக காணப்படும் எனவே எங்களுடைய தகவல் வழங்குகின்ற பகுதி இந்த பொடி பகுதியாகவே காணப்படும் எனவே தற்போது உங்களுக்கு இந்த ஹெச்டிஎம்எல் ஒரு செயல்நிலை உருவாக்குகின்ற போது அந்த செயல்நிலனுடைய கட்டமைப்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு எளிமையான ஒரு சிறிய ஒரு செயல்நிலை நீங்கள் அவதானிக்கலாம் ஒரு செயலானது இங்கே எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று பாருங்கள் இதில் ஏஷ்டேயம் என ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஏஷ்டேடியம் அது முடிக்கப்பட்டிருக்கின்றது அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட வேண்டும் எவ்வாறு முடிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல் பொடி என்ற பகுதி காணப்படுகின்றது இந்த பொடி என்ற பகுதியினுள் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது நாங்கள் முதலாவது பந்தியிலே குரு கெதர என காட்சிப்படுத்த வேண்டும் அடுத்த பந்தியிலே நாங்கள் குருகுலம் என காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த பந்தியிலே மூன்றாவது பந்தியிலே வளரும் எம்மே வளர்க்கும் இடம் என காட்சிப்படுத்தப்படல் வேண்டும் எனவே இங்கு மூன்று பந்திகளை நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதற்காக ஒரு சிறிய ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றோம் எனவே இந்த செயல்நிரலானது நாங்கள் உருவாக்குவதற்காக சாதாரணமாக கடலில் காணக்கூடிய ஏதாயினும் ஒரு இந்த வாசகங்களை நாங்கள் காட்டக்கூடிய அல்லது வாசகங்களை நாங்கள் டைப் செய்து காட்டக்கூடிய ஏதாயின் ஒரு மென்பொருளை பாவித்து நாங்கள் இதனை டைப் செய்து கொள்ளலாம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு உருவாக்கியிருக்கின்ற இந்த ஒரு சிறிய நோட்பேடை பாவித்து இந்த செயலிலே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எனவே அந்த நோட்பேடிலே இந்த சிறிய இந்த செயலிரலானது இவ்வாறு டைப் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு டைப் செய்யப்பட்ட இந்த சிறிய செயலிரானது வலை மேலோடியிலே இதனை நாங்கள் ரன் போது இது எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதனை அதாவது தகவல் எவ்வாறு பயனாளர்களுக்கு சென்றிருக்கும் என்பதை தற்போது நீங்கள் அவதனிப்போம் தற்போது நாங்கள் ஒரு வலை மேலோடியினூடாக இந்த விடயத்தை நாங்கள் மூன்று பந்தியிலே இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே அந்த மூன்று பந்தியிலும் எங்களால் எழுதப்பட்ட இந்த செயலானது வலைமேலோடி ஒன்றில் இவ்வாறே காட்சிப்படுத்தப்படும் எனவே இவ்வாறு நாங்கள் உருவாக்கப்பட்ட இந்த மிக முக்கியமான இந்த சிறிய எளிமையான இந்த செயலானது இவ்வாறு வலைமேலோடைய ஒன்றில் காட்சிப்படுத்தப்படும் எனவே இங்கு நாங்கள் உடல் பகுதியில் மூன்று பந்திகளை காட்டுவதற்காக நாங்கள் இதை உருவாக்கி இருக்கின்றோம் உடல் பகுதியில் எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த விடயமானது இவ்வாறே காட்சிப்படுத்தப்படும் அடுத்ததாக நாங்கள் இந்த வலைப்பக்கம் ஒன்றுக்கு அதாவது எங்கள் உருவாக்கப்பட்ட இந்த வலைப்பக்கத்துக்கு ஒரு தலைப்பை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பார்ப்போம் எனவே நாங்கள் உருவாக்கப்பட்ட இந்த வலைப்பக்கத்துக்கு தலைப்பை உள்ளீடு செய்வதற்காக நாங்கள் ஹெட் என்ற அந்த மூலகத்தில் உள்ளே காணக்கூடிய டைட்டில் என காணக்கூடிய அந்த மூலகத்தின் ஊடாக எங்களுடைய டைட்டிலே எங்களால் சேர்த்துக்கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் நாங்கள் ஹெட் என்ற பகுதியினுள் நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் ஹெட் என்ற பகுதியினுள் டைட்டில் என்ற அந்த டெகுலுக்கு மை ஃபர்ஸ்ட் வெப்ஸ் டைட்டில் என நாங்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம் எனவே அந்த விடயமானது இங்கு இதனுடைய தலைப்பாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த செயல்நிலை நாங்கள் இந்த செயல்நிலை நீங்கள் ரன் செய்கின்ற போது இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு இங்கு இந்த தலைப்பும் காட்சிப்படுத்தப்படும் இங்கு பகுதி உடல் பகுதியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மை ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற விடயமும் இங்கு காட்சிப்படுத்தப்படும் எனவே நாங்கள் ஒரு சாதாரண ஒரு சிறிய எளிமையான ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்குவதற்காக ஹெச்டிஎம்எல் என்ற இந்த பகுதி எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்கு எவ்வாறு ஒரு தலைப்பை நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்கு எவ்வாறு நாங்கள் இந்த உடல் பகுதியை பாவிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் தற்போது அறிந்திருப்பீர்கள் அடுத்ததாக நாங்கள் இந்த ஹிஎம்எல் பகுதிக்கு நாங்கள் தற்போது ஏற்கனவே தனித்தனியாக பார்த்த விடயங்களை ஒன்றிணைத்து இந்த நாங்கள் செயல்நிலை உருவாக்கி இருக்கின்றோம் எனவே இதை எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு நீங்கள் காணுகின்ற போது ஹெச்டிஎம்எல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எச்டம்எல் முடி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் எட் எண்ட பகுதியினுள்ளே இதனுடைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் உடற்பகுதியிலே நாங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விடயமானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதை நாங்கள் இங்கு எவ்வாறு இதுக்கான கோடிங் எழுத வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் இந்த கோடிங் எவ்வாறு இதுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த கோடிங் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்கின்ற போது நாங்கள் முன்னர் பார்த்தவாறு இதை நாங்கள் ஒரு நோட்பேடிலே இதை நாங்கள் எழுதி இங்கு இந்த செயல்நிலை உருவாக்கி இருக்கின்றோம் எனவே இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த விடயத்தை நாங்கள் ரன் செய்கின்ற போது எங்களுடைய வலைமையுடைய ஒன்றில் இந்த விடயமானது இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும் எனவே காட்சிப்படுத்தப்படப்பட்ட விடயத்தில் நீங்கள் இரண்டு விடயங்களை அவதானிக்கலாம் ஒன்று இதனுடைய தலைப்பு அங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் உடற்பகுதியிலே காட்டப்பட்ட விடயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அடுத்ததாக இந்த வலைப்பக்கம் ஒன்றுக்கு தலைப்பு ஒன்றை எவ்வாறு சேர்த்தல் அதாவது நாங்கள் இங்கு இரண்டு வகையான தலைப்புகள் பயன்படுத்துகின்றோம் ஒன்று எங்களுடைய வலைப்பக்கத்துக்கான தலைப்பு இரண்டாவது விடயம் எங்களுடைய விடயத்துக்கான ஒரு தலைப்பு எனவே தற்போது நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கான தலைப்பு எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் எனவே எங்களுடைய இந்த தலைப்பை எங்களுடைய விடயத்துக்கான தலைப்பை நாங்கள் பயன்படுத்துவதற்காக இந்த ஹெச்டிஎம்எல் என்ற இந்த மொழியிலே பல்வேறுபட்ட வசதிகளை செய்து தந்திருக்கின்றார்கள் எனவே தலைப்புகளை வழங்குவதற்காகவே தனியான ஒரு மூலகம் பயன்படுத்தப்படுகின்றது எனவே அந்த மூலகத்தை நாங்கள் டக்கினூடாக பாய்ப்பதன் ஊடாக இந்த தலைப்பை நாங்கள் இங்கு பயன்படுத்தலாம் அதன் அடிப்படையில் இந்த ஹெச்டிஎம்எல் மொழியிலே ஆறு வகையான தலைப்புகள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஆறு வகையான இந்த தலைப்புகளும் எங்களுடைய காட்சிப்படுத்த இருக்கின்ற விடயத்தினுடைய கருத்துக்கு ஏற்பவும் அதே போல் அங்கு அது காட்டப்பட வேண்டிய எழுத்து உருவினுடைய அதனுடைய அளவின் அடிப்படையிலும் இந்த நாங்கள் இந்த ஆறு வகையான இந்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் எனவே அதன் அடிப்படையில் இங்கு நீங்கள் அவதானிக்கலாம் இந்த தலைப்பை உள்வாங்குவதற்காக தலைப்பை இது நாங்கள் காட்டுவதற்காக எய்ச் என்ற ஒரு எழுத்தினு எழுத்துடன் அதனுடைய அளவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இதில் ஏஜ் ஒன் என்ற ஒரு தலைப்பு முறை இங்கு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு எங்களுடைய இந்த உடற்பகுதியிலே எங்களுடைய உடற்பகுதியிலே காட்டப்பட வேண்டிய விடயத்துக்கு குருகுலம் என்ற ஒரு ஒரு தலைப்பை நாங்கள் இங்கு உள்ளே போகின்றோம் அதை எவ்வாறு அமைய வேண்டும் அதனுடைய அளவு எவ்வாறு காணப்பட வேண்டும் இதனுடைய அதனுடைய அளவு இங்கு ஏஜ் ஒன் என்ற ஒரு அளவிலே காணப்படுகின்றது அதே போல் இன்னொரு விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த ஏஜ் ஒன் என்ற அந்த அளவோடு இங்கு காட்டப்படக்கூடிய இந்த குருகுலம் என்ற தலைப்பானது செண்டப்படுத்தப்பட்டு அதாவது சரியாக நடுவிலே காட்டப்பட வேண்டும் என்ற வடிவத்தில் இது உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இதை நாங்கள் எவ்வாறு செல்லாக்கிக் கொள்ளலாம் என்றதை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த விடயமானது இவ்வாறு செலுராக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எசிஎம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வலை பக்கத்துக்கு ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் இங்கு உடல் பகுதியில் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விடயத்துக்கு ஒரு தலைப்பு காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் தற்போது நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் ரன் செய்து பார்க்கின்ற போது எனவே தற்போது நீங்கள் அவதானித்திருக்கலாம் இங்கு நீங்கள் அவதானியுங்கள் இங்கு இந்த ஆவணத்துக்கு அதாவது எங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விடயத்துக்கு ஒரு தலைப்பு காணப்படுகின்றது எங்களுடைய வலைப்பக்கத்துக்கும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது இரண்டும் இரண்டு விடயங்கள் வலைப்பக்கத்துக்கான தலைப்பானது அந்த டைட்டில் ஹெட் என்ற அந்த டகுல் த டைட்டில் என்ற பகுதி காணப்படும் அதேபோல் எங்களுடைய காட்சிப்படுத்தப்பட வேண்டியக்கான தலைப்பானது இங்கு நாங்கள் உடல் பகுதியிலே நாங்கள் எங்களுடைய இந்த காட்சிப்படுத்தப்பட வேண்டிய தரவுக்கேற்ற அளவில் நாங்கள் இதை இங்கு உருவாக்கி அதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்க நீங்கள் அவதானிக்கலாம் அதே போல் நீங்கள் அடுத்து இந்த தலைப்பானது நாங்கள் ஏற்கனவே அது குறிப்பிட்டது போல இந்த தலைப்பை குறிப்பதற்கு இங்கு தனியான டெக்குகள் காணப்படுகின்றன அதாவது மூலங்கள் காணப்படுகின்றன இந்த மூலகங்களானது எயிச் ஒன் என்ற அளவிலிருந்து எயிட் ஆறு வரையான அளவுக்கு காணப்படுகின்றது எனவே இது நாங்கள் எங்களுடைய உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயத்துக்கு ஏற்ப எயிச் ஒன் தொடக்கம் எயிச் ஆறு வரை ஏதோ ஒரு அளவிலே நாங்கள் அதனை எங்களுக்கு அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதனை தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பெரிய தலைப்பாக வர வேண்டுமாக இருந்தால் எச் ஒன் என்பதை அதை நீங்கள் இங்கு உட்படுத்திக் கொள்ளலாம் அது ஆக சிறிய அளவாக காணப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எயிச் ஆர் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் எனவே இது எவ்வாறு காணப்படும் இந்த எச் ஒன்னுடைய அளவில் தொடங்கி எயிச் ஆறு வரையான இந்த அளவானது எவ்வாறு காணப்படும் என்பதனை நீங்கள் தற்போது அவதானிக்கலாம் எனவே இங்கு ஒரு சிறிய ஒரு இன்னொரு செயல்நிலை காணப்படுகின்றது இந்த செயல்நிலையிலே இந்த ஆறு வகையான தலைப்புகளை உள்ளடக்கியதாக ஒரு சிறிய ஒரு செயல் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எயிச் ஒன் என்பது திஸ் இஸ் ஏடிங் ஒன் எனும் அதேபோல் திஸ் இஸ் எடிங் டூ என்பது இரண்டாவது அளவிலும் திஸ் இஸ் எடிங் த்ரீ என்பது மூன்றாவது அளவிலும் இது அதேபோல் திஸ் இஸ் எடிங் ஃபோர் என்பது நாலாவது அளவு அதேபோல் ஆறு அளவுகளும் அங்கு செயலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே செயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஆறு அளவுகளும் இங்கு நாங்கள் ரன் செய்து பார்க்கின்ற போது இவ்வாறான பெருமானங்களை அல்லது இவ்வாறான அளவுகளிலே அந்த தலைப்புகள் காணக்கூடியதாக காணப்படும் எனவே எங்களுடைய இந்த எங்களுடைய இந்த வலைப்பக்கத்தினுடைய தேவைக்கேற்ப நாங்கள் இந்த தலைப்புகளை எங்களுக்கு அமைத்துக் அமைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் அடுத்ததாக நாங்கள் இங்கு தற்போது அமைத்த தற்போது கற்ற இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக் இந்த குருகுலம் என்ற இந்த சொல்லை இந்த ஆறு வடிவத்திலும் எவ்வாறு அமைத்து இதை ரன் செய்து பார்க்கலாம் என்பதை பார்ப்போம் எனவே தற்போது இந்த நிரலானது இந்த ஆறு வடிவத்திலும் இங்கு வடிவமைக்க காணப்படுகின்றது அதாவது எச் ஒன் தொடக்கம் எச் ஆறு வரை தற்போது இதை நாங்கள் ரன் செய்து பார்க்கின்ற போது இந்த ஆறு தலைப்புகளும் வெவ்வேறு அளவில் இங்கு காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஆறு அளவுகள் காணப்படுகின்றன ஹெச்டிஎம்எல் இல்லை ஆறு வகையான தலைப்புகள் இடுவதற்கு ஆறு வகையான அளவுகள் காணப்படுகின்றது இந்த ஆறு வகையான அளவுகளுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய உடல் பகுதியில் காட்ட வேண்டிய ஒரு தலைப்பை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் இந்த எங்களுடைய இந்த வலை பக்கத்துக்கு ஒரு பின்னணி நிறத்தை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்வோம் எனவே எங்களுடைய இந்த பக்கத்துக்கு ஒரு பின்னணி நிறத்தை நாங்கள் உள்ளடக்கின்ற போது அதற்கு பாவிக்கக்கூடிய தனியான சில டெக் காணப்படுகின்றது எனவே அந்த டெக்கானது நாங்கள் எங்கு பாவிக்கப்பட வேண்டும் அது எவ்வாறு பாவிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை பார்ப்போம் எனவே நாங்கள் எங்களுடைய வலைப்பக்கத்துக்கு நாங்கள் ஒரு பின்னணி நிறத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் பிஜி கலர் என்ற ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் பாவிப்போம் என இந்த விடயத்தை எவ்வாறு பாவிக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய ஒவ்வொரு இந்த மூலகத்துக்கும் நாங்கள் சில பண்புகளை உருவாக்கி கொள்ளலாம் ஒவ்வொரு மூலகத்துக்கும் பண்புகளை உருவாக்கி கொள்ளலாம் அந்த பண்புக்கு ஒரு பெருமானத்தையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என ஒவ்வொரு மூலகமானது மூன்று விடயங்களை இங்கு உள்வாங்கியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் ஒன்று ஒரு மூலகம் காணப்படுகின்றது இரண்டாவதாக அந்த மூலகத்துக்கு ஒரு பண்பு காணப்படுகின்றது அடுத்ததாக அந்த பண்புக்கு ஒரு பெருமானமும் காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கு பாவிக்கக்கூடிய இந்த மூலகமானது பொடி என்ற மூலகத்தை பயன்படுத்துகின்றோம் எனவே அந்த பொடி என்ற மூலகத்துக்கு நாங்கள் பீஜு கலர் என்ற ஒரு பண்பை பயன்படுத்துகின்றோம் அந்த பண்புக்கு நாங்கள் ஒரு பெருமானத்தை வழங்குகின்றோம் அந்த பெருமானம் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் அதுக்கான பெருமானத்தை வழங்குகின்ற போது பண்புக்கு நாங்கள் சமன் என்ற அடையாளத்தை இட்டு அந்த சமன் என்ற அடையாளத்துக்கு பிறகு நாங்கள் இன்வெர்ட்டட் கமா உள்ளுக்கு அதனுடைய பெருமானத்தை குறிப்பிட வேண்டும் இந்த பெருமானத்தை குறிப்பதற்கு நாங்கள் வர்ணத்தை குறிப்பதற்கு சில இதுகள் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் இந்த வர்ணத்தை குறிப்பதற்காக நாங்கள் சில குறியீடுகளை பயன்படுத்தலாம் அல்லது நேரடியாக அந்த வர்ணத்தினுடைய பெயரை நாங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த வர்ணத்தை குறிப்பதற்காக இங்கு சில பெருமானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த பெருமானங்களானது உங்களுக்கு தெரியும் அடி பதினாறில் அமைந்த ஒரு இலக்க முறையிலே காட்டப்பட்டிருக்கின்றது எனவே அது இ ஆறு இ ஆறு எஃப் ஏ என்ற அந்த ஒரு பெருமான அடிப்படையில் அந்த அந்த பின்புல வர்ணமானது காட்டப்பட்டிருக்கின்றது அல்லது நாங்கள் அதை பிங் என்ற வர்ணத்தை நேரடியாக வழங்குவதன் ஊடாக நாங்கள் பாவிக்கலாம் எனவே நீங்கள் வர்ணத்தை வழங்குவதற்காக இவ்வாறு ஒரு ஒரு பெருமானத்தை வழங்கலாம் அல்லது நீங்கள் அதுக்கு நேரடியாக அந்த வர்ணத்தை வழங்கக்கூடியதாக காணப்படும் எனவே ஒரு வலைப்பக்கத்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ப பின்னணி நிறத்தை நீங்கள் குறிப்பதற்கு நீங்கள் வழங்குகின்ற இந்த டெக்குக்கு மேலதிகமாக நீங்கள் ஒரு பண்பை குறிப்பிட வேண்டும் அதாவது எட்ரிபியூட்டர் அழைப்போம் பண்பை குறிப்பிட வேண்டும் அந்த பண்பு என்ன பெருமானத்தை எடுப்போம் என்ற விடயத்தையும் நீங்கள் இங்கு வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு ஒரு வர்ணத்தை குறித்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஒரு செயலர் ஊடாக நாங்கள் இதை அவதானிப்போம் எனவே பின்னணி நிறத்தை எவ்வாறு வழங்க வேண்டும் எனவே நாங்கள் எங்களுடைய உடல் பகுதிக்கு பின்னணி நிறத்தை அதாவது அதை நாங்கள் பிஜி கலர் என்ற ஒரு 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 எட்ரிபியூட் உண்மையாக வழங்கியிருக்கின்றோம் அதுக்கு பெருமானத்தை இங்கு வழங்கியிருக்கின்றோம் எனவே இந்த ஆறு தலைப்பையும் நாங்கள் இங்கு மீண்டு காட்சிப்படுத்த போகிறோம் ஆனால் எங்களுடைய வலைப்பக்கத்தினுடைய பின்னணி நிறத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த ஆறு நிறமும் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நாங்கள் அவதானிப்போம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஆறு தலைப்பு நாங்கள் கற்ற ஆறு தலைப்பையும் பின்னணி நிறம் பிங் வர்ணம் வருவதற்கு ஏற்ப இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் எனவே இந்த செயலிலே நாங்கள் ரன் செய்து பார்க்கின்ற போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு வெளியீடானது எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் அடுத்ததாக நாங்கள் இந்த பந்திகளை குறிப்பிடுவதற்காக இந்த ஹெச்டிஎம்எல் என்ற இந்த மொழியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற விடயத்தை அவதானிப்போம் எனவே பந்தியை குறிப்பதற்காக நாங்கள் பி என்ற ஒரு மூலகத்தை அல்லது ஒரு டெக்கை நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே இந்த பி என்ற ஒரு இந்த டெக்கை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய பந்திகளை குறித்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு இந்த இந்த சிறிய நீங்கள் உதாரணத்தை அவதானிக்கலாம் இந்த உதாரணத்திலே நாங்கள் இரண்டு விதமான பந்திகள் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் முதலாவது பந்தியிலே திஸ் இஸ் எ பேரகிராஃப் என்ற ஒரு பந்தியையும் இரண்டாவது பந்தியிலே தி இஸ் எனது பேராகிராஃப் என்ற பந்தியை அமைத்திருக்கின்றோம் எனவே இந்த பந்தியை நீங்கள் அவதானிக்கலாம் பி என்ற டெக்கின் ஊடாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே உருவாக்கப்பட்ட அந்த பந்தியானது பி என்ற அந்த டெக்கினால் முடிவடை செய்யப்பட்டிருக்கின்றது இது மிக முக்கியமானது ஒரு டெக்கை நீங்கள் உருவாக்குவீர்களாக இருந்தால் அந்த டெக்கை நீங்கள் முடிக்க வேண்டும் எனவே பந்தியை உருவாக்குவதற்காக பி என்ற டெக்கானது எங்களால் பயன்படுத்த முடியும் தற்போது நீங்கள் அவதானிக்கலாம் இவ்வாறு பி என்ற இந்த டெக்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு செயல்நிலை அவதானிப்போம் எனவே இந்த செயல்நிலையானது பி என்ற டெக்கை உருவாக்கப்பட்டு அமைக்க இவ்வாறு அமைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதனை நாங்கள் ரன் செய்து பார்க்கின்ற போது எனவே இங்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து பந்திகளை நாங்கள் இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் அதுக்கு ஒரு தலைப்பும் காணப்படுகின்றது எனவே தலைப்பு அடிப்படையை வைத்துக் ஆறு பந்திகளை உருவாக்குவதற்கு இந்த பி என்ற டெக் இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அடுத்ததாக இந்த ஹெச்டிஎம்எல்இல விசேட கருத்துக்களை அல்லது வாசகத்தை வரையறுப்பதற்காக நாங்கள் சில விசேட மூலங்களை எங்களால் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும் அதாவது நாங்கள் சில விடயங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய நிலை காணப்படும் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோமாக இருந்தால் சில ஒரு அதுக்கு அடிகோடிட்டு காட்டுவோம் அல்லது அதை ஒரு பெரிய எழுத்தாக காட்டுவோம் எனவே இவ்வாறான விடயங்களை பயன்படுத்தி நாங்கள் சாதாரணமாக நாங்கள் ஒரு பந்தியை நாங்கள் அமைப்போம் அதே நாங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் இந்த மொழியின் ஊடாகவும் அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் வரையறுத்து காட்டக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் இங்கு இந்த முக்கியத்தை குறிப்பதற்காக நாங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு சொல்முறைவெளி சொல்முறைவெளியாக்கள் மென்பொருளை பாய்ப்போம் போல் செய்து காட்டுவோம் இட்டலிக் செய்து காட்டுவோம் எனவே அவ்வாறான விடயங்களை பயன்படுத்தி இந்த ஹெச்டிஎம்எல் ஒரு பக்கத்தையும் உருவாக்கக்கூடியதாக எங்களுக்கு காணப்படுகின்றது அதன் அடிப்படை நாங்கள் திஸ் இஸ் போல்டு என போல் செய்யப்பட்டு அந்த டெக்ஸை நாங்கள் உருவாக்கியிருப்பதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் அதே போல் நாங்கள் இரண்டாவதாக திஸ் டெக்ஸ் இட்டலிக் அதாவது இட்டலிக் வடிவத்திலே காமித்திருக்கின்றோம் அதே போல் நாங்கள் இந்த சுப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப் போன்ற விடயங்களை பயன்படுத்தி இங்கு பாவிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே விசேட கருத்துக்களை நாங்கள் விசேடமாக வழங்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு எவ்வாறு அந்த விடயங்களை வரையறுத்து கொள்ள வேண்டும் அதற்கான வசதிகளும் இந்த எஸ்டேபிள் மொழியிலே காணப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் த ஏற்கனவே பாவித்த சில விடயங்களை பாவிக்கின்றோம் அதாவது ஒரு எங் எங்களுடைய இந்த ஹெச்டிஎம்எல்லே நாங்கள் இன்னொரு மிக முக்கியமான ஒரு டெக்கை அதாவது ஒரு மூலகத்தை அவதானிக்கின்றோம் இந்த மூலகமானது ஃபொன் டெண்டு அழைக்கப்படுகின்ற ஒரு மூலகம் எனவே நாங்கள் எங்களால் அமைக்கப்படுகின்ற இந்த அதாவது உடல் பகுதியில் அமைக்கப்படுகின்ற விடயத்துக்கு நாங்கள் சாதாரணமாக ஒரு சொல்முறை வழியாக்கள் பயன்படுத்து பயன்படுத்துகின்ற போது அதற்கு எங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்கள் எங்களுடைய எழுத்துருக்களை மாற்றிக்கொள்கின்றோம் அவ்வாறான எழுத்துருக்களையும் எங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த ஹெச்டிஎம்எல்லையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் எழுத்துரு ஒன்றை பயன்படுத்துகின்றோம் எனவே அந்த எழுத்துருக்கு என்ன வடிவம் என்றை நாங்கள் குறிப்பிடுவதற்காக நாங்கள் ஃபேஸ் என்ற ஒரு இங்கு ஒரு ஒரு எட்ரிபியூட்டை பயன்ப பண்பை ஒன்றை பயன்படுத்துகின்றோம் அதேபோல் நாங்கள் அதனுடைய வர்ணத்தை குறிப்பதற்காக கலர் என்ற ஒரு பண்பை பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக அதனுடைய அளவை குறிப்பிடுப்பதற்காக நாங்கள் சைஸ் என்ற ஒரு பண்பையும் குறிப்பிடுகின்றோம் எனவே இங்கு இந்த ஃபொண்ட் என்ற இந்த அல்லது எழுத்துரு என்ற இந்த இந்த டெக்குக்கு நாங்கள் மூன்று விதமான பண்புகளை பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் ஒன்று ஃபேஸ் என்ற ஒரு பண்பு அடுத்து கலர் என்ற ஒரு பண்பு அடுத்து சைஸ் என்ற ஒரு பண்பு இந்த மூன்று பண்புகளையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த ஃபொண்ட் என்ற இந்த எழுத்துருவை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே எங்களால் உருவாக்கப்படுகின்ற உள்ளடக்கப்படுகின்ற சொற்களை நாங்கள் இங்கு அல்லது ஒரு எழுத்துருக்களை நாங்கள் இங்கு பண்புகளை குறிப்பிட்டு அதையும் எங்களுக்கு இங்கு வடிவமைத்துக் கொள்வதற்கு இங்கு வாய்ப்பாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த என்ற இந்த விடயத்தை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு எளிமையான ஒரு ஒரு செயல்நிலையை நாங்கள் அவதானிப்போம் எனவே தற்போது நாங்கள் எங்களால் த பிளேஸ் வியாவி ஸ்டடிங் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இவ்வாறான இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறான பொண்டில் அதாவது எவ்வாறான எழுத்துருவில் காட்டப்பட வேண்டும் அந்த எழுத்துருக்கள் என்ன வர்ணத்திலே காணப்பட வேண்டும் அதனுடைய அளவு எவ்வாறு காணப்படப்பட வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இங்கு குருகுலம் என்பது ஏச் ஒன் என்ற ஒரு அளவிலும் அதேபோல் என்ற அளவில் காணப்படுகின்ற விடயங்களானது அதனுடைய ஃபோன்ட் என்ன ஃபோன் வகையில் காணப்பட வேண்டும் வர்ணம் எவ்வாறு காணப்பட வேண்டும் அதன் அளவு எவ்வாறு காணப்பட வேண்டும் என்ற விடயங்களும் அதே போல் பந்திகளும் இங்கு அமைக்கப்பட்டு இந்த எளிய ஒரு செயல்நிலானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த செயல்நிலை நாங்கள் இங்கு வெளியீடாக பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்கின்ற போது எனவே அந்த வெளியீடானது இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும் எனவே நாங்கள் அங்கு குறிப்பிட்டதுக்கு ஏற்ப அதனுடைய வர்ணம் காணப்படுகின்றது அதனுடைய அளவு காணப்படுகின்றது எனவே அதனுடைய அளவும் காணப்படுகின்றது எனவே அதனுடைய அளவு அதனுடைய வர்ணம் அதனுடைய எந்த இடத்தில் காணப்பட வேண்டும் அது எவ்வாறு அது அடிகோடிட்டு காணப்பட வேண்டுமா அதேபோல் அங்கு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இவ்வாறான ஸ்கிரிப்ட் அடிகோடிடுதல் அதுக்கு வர்ணத்தை பாய்ப்பல் போன்ற இந்த எழுத்துருக்கான பண்புகளை நாங்கள் வரையறுப்பதனூடாக இந்த விடயங்களை எங்களுக்கு இங்கு உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய தேர்ச்சி மட்டம் பத்து நாளுக்கு செலுகின்ற போது தேர்ச்சி ப மட்டம் பத்து நாளிலே எவ்வாறு இணைப்புகளை ஒரு ஒரு இணையதளத்துக்கு உருவாக்கி கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் அதன் அடிப்படையில் இந்த இணைப்பு என்பது நாங்கள் ஒரு இந்த இணையதளத்திலே இருந்து நாங்கள் வேறொரு இணையதளத்தை அல்லது வேற ஒரு ஒரு படத்தை அல்லது வேறொரு விடயத்தை இணைத்துக் கொள்வதற்காக இந்த இணைப்பை பயன்படுத்துகின்றோம் அதாவது இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் இந்த ஏசிஎம்எல்ஏ எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் அதன் அடிப்படையில் பயனருடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பொருத்தமான ஒரு பல்லூடக பொருட்கள் அதாவது ஒரு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வேற ஒரு வேற ஒரு இணை இணைய பக்கமாக காணப்படலாம் அல்லது ஒரு படமாக காணப்படலாம் அல்லது ஒரு வீடியோ காணப்படலாம் அல்லது ஒரு ஒரு சவுண்டாக காணப்படலாம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை எவ்வாறு நாங்கள் இணைத்து கொள்ளலாம் அது ஒரு வேறொரு ஃபைலாக அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது வேறொரு ஃபைலாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு இங்கு இணைத்து கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் அதுக்கான அதுக்கான குறியீடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது இணைத்து கொள்வதற்கு நாங்கள் எங்கர் என்ற ஒரு டெக்கை பயன்படுத்துவோம் அந்த எங்கர் என்ற அந்த டெக்கானது ஏ என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படும் எனவே ஏ என்ற எழுத்தினால் அந்த அந்த பாய்க்கக்கூடிய அந்த டெக்கை நாங்கள் உருவாக்கி அதனுள் நாங்கள் சில பண்புகளை குறிப்பிட வேண்டும் முதலாவது பண்பு நாங்கள் இங்கு அந்த இணைப்பானது எங்கு காணப்படுகின்றது அதனுடைய இடத்தை குறிப்பதற்காக எச்ஆர்இஎஃப் என்ற ஒரு பண்பை குறிப்பிடுவோம் எனவே அந்த எச்ஆர்எஃப் அந்த எச்ஆர்இஎஃப் என்ற அந்த பண்பினூடாக அந்த எங்களுடைய அந்த குறித்த அந்த விடயமானது எங்கு காணப்படுகின்றது என்பதனை குறிப்போம் அடுத்ததாக நாங்கள் அந்த இணைப்பை எந்த இணைப்பை நாங்கள் சொடுக்குகின்ற போது அந்த விடயத்துக்கு போகலாம் அந்த விடயத்தை நாங்கள் இங்கு காட்டியிருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் இங்கு நாங்கள் ஒரு இணைப்பு அதாவது www.ni.lk டபிள்யூ டபுள்யூ என்ற ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு இந்த ஏ என்ற டெக்கை பாவித்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு ஒரு வரியான இந்த இந்த செயல்களை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதன் அடிப்படையில் ஏ ஹெச்ஆர்இஎஃப் அடுத்ததாக எங்களுடைய அந்த இணைப்பு காணக்கூடிய இடம் அடுத்ததாக நாங்கள் கிளிக் செய்யப்பட வேண்டியதுக்கான ஒரு சொல் என்றத்தை என்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இணைப்பானது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இணைப்பை உருவாக்குவதற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செயல்நிலை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இணைப்புகள் இங்கு காணப்படுகின்றன முதலாவது இணைப்பிலே ஏ லெவல் சப்ஜெக்ட்ஸ் தொட் ஹெச்டிஎம்எல் என்ற ஒரு இணைப்பும் இரண்டாவதிலே கிரேட்ஸ் ஹெச்டிஎம்எல் என்ற ஒரு இணைப்பும் மூணாவதிலே மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுடைய இணைப்பும் அடுத்ததாக என்ஐயினுடைய ஒரு இணைப்பும் அதே அதுக்கு அடுத்ததாக யூனிவர் ஒரு இணைப்பும் அதுக்கடுத்ததாக பரிட்சை இணைப்பும் எவ்வாறு இங்கு இணைத்திருக்கலாம் இணைத்துக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இவ்வாறு எழுதப்பட்ட இந்த செயல்நிறலை நாங்கள் ரன் செய்கின்ற போது இவ்வாறான இணைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது இந்த இணைப்பை நாங்கள் இங்கு கிளிக் செய்கின்ற போது நாங்கள் குறித்த அந்த இணைப்புக்கு எங்களுக்கு செல்லக்கூடியதாக காணப்படும் எனவே இவ்வாறான இணைப்பை நாங்கள் உருவாக்கி இந்த இணைப்பை நாங்கள் கிளிக் செய்வதனூடாக அதாவது வலைப்பக்கத்தில் இருந்து கிளிக் செய்வதூடாக குறித்த அந்த அந்த விடயத்துக்கு எங்களுக்கு செல்லக்கூடியதாக எங்களுக்கு இந்த இணைப்பக்கங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள பார்க்கின்றோம் அதாவது அந்த இணைப்பானது நாங்கள் இமேஜ் என்ற அல்லது ஒரு படிமத்தை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ளுதல் அதாவது எங்களுக்கு ஒரு இமேஜ் படிமம் என்ற குறிச்சொல்லை பயன்படுத்தி அந்த ஒரு படிமத்தை எவ்வாறு நாங்கள் இதுக்கு உற்சேர்க்க வேண்டும் என்ற விடயத்தை பார்த்துக்கொள்வோம் ரைட் அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் இந்த ஐஎம்ஜி அதாவது இமேஜ் என்ற ஒரு ஒரு டெக்கை நாங்கள் இங்கு உருவாக்க முயற்சி செய்கின்றோம் எனவே இந்த டெக் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே இமேஜ் என்ற இந்த டெக்கை பயன்படுத்துகின்ற போது ஐஎம்ஜி என்ற அந்த சொத்தொடருடன் அடுத்ததாக இந்த படிமமானது எங்கு காணப்படுகின்றது என்ற விடயத்தை வழங்குவதற்காக இந்த யூஆர்எல் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே அந்த இடத்தை குறிப்பதற்கு நாங்கள் செய்யப்பட வேண்டிய விடயம் எஸ்ஆர்சி மிக முக்கியமானதாக எஸ்ஆர்சி அதாவது நாங்கள் அதை சோசனை அழைப்போம் எனவே இந்த எஸ்ஆர்சி என்ற அந்த பண்புடன் இந்த இமேஜ் ஆனது வழங்கப்பட வேண்டும் எனவே இமேஜ் என்ற பண்பை அந்த ஒட்டுடன் எஸ்ஆர்சி என்ற பண்பை குறித்து அந்த எஸ்ஆர்சி என்ற பண்புக்கு அதனுடைய அந்த அந்த இமேஜானது அல்லது அந்த படிமமானது எங்கு காணப்படுகின்றது என்பதனை பெருமானமாக வழங்குவதனூடாக நாங்கள் இதை அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் இமேஜ் என்ற என்பதை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றோம் உதாரணமாக நாங்கள் இங்கு ஒரு படத்தை உள்வாங்க இந்த இந்த அதாவது இந்த குறியீடு எழுதியிருக்கின்றோம் அதாவது ஃப்ளவர் ஃப்ளவர் என்ற ஒரு படத்தை நாங்கள் உருவாக்க நாங்கள் உட் உட்படுத்தி முடிச்சு செய்திருக்கின்றோம் எனவே இந்த இமேஜ் எஸ்ஆர்சி அடுத்ததாக அந்த படம் எந்த படம் அதை ஃப்ளவர் டோட் ஜேபிஜி என்ற படமாக காணப்படுகின்றது எனவே அந்த படம் இங்கு இன்னொரு விடத்தை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த 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 குறியீன குறுக்கின்ற போது ஏஎல்டி என்ற ஒரு இன்னொரு ஒரு பண்பும் இங்கு உள்வாங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் ஏஎல்டி என்பது என்ன அதாவது சில சந்தர்ப்பங்களிலே எங்களால் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த படிமமானது இந்த மேலோடியினால் பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அதுக்கு பதிலாக காட்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சொற்தொடரை நாங்கள் இந்த ஏஎல்டி நூடாக நாங்கள் இங்கு உள்வாங்கியிருக்கின்றோம் எனவே எங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த படிமத்தை இங்கு காட்சிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் அதுக்கு பதிலாக என்ன விடயமானது காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயமே இங்கு குறிப்பிட இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அதை குறிப்பதற்காக நாங்கள் ஏஎல்டி என்ற ஒரு அதாவது ஆல்டர்னேட்டிவ் என்ற ஒரு பண்பை குறிப்பிடுவோம் அதாவது இந்த இமேஜ் என்பதிலே நீங்கள் இரண்டு விடயங்களை அவதானிக்கலாம் ஒன்று அந்த இமேஜ் என்ற அந்த ஒட்டினுள் இரண்டு விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது ஒன்று முதலாவது பண்பு எஸ்ஆர்சி என்ற பண்பு அந்த எஸ்ஆர்சி என்ற பண்போடு நாங்கள் என்ன விடயத்தை அங்கு உட்படுத்துகின்றோம் என்ற விடயம் இரண்டாவது விடயம் அந்த விடயமானது காட்சிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் அதுக்கு பதிலாக காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விடயத்தை நாங்கள் இங்கு ஏஎல்டி என்ற விடயத்தோடு நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய இந்த செயல்நிற நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த செயல்நிரலில் நாங்கள் குருகெதர ரெக்கார்டிங் டாட் ஜேபிஜி என்ற விடயத்தை நாங்கள் காட்சிப்படுத்த முயற்சி செய்கின்றோம் எனவே அதை காட்சிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் அல்லது அந்த படத்தை இங்கு காட்சிப்படுத்த முடியாது காணப்படுமாக இருந்தால் குருகேந்திர ரெக்கார்டிங்ஸ் என்ற ஒரு சொற்றொடரானது அங்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவே அந்த விடயமானது இங்கு காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே தற்போது காட்சிப்படுத்தப்படுமா அல்லது இது அதுக்கான சொல்லை காட்சிப்படுத்துமா என்ற விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் ரைட் இங்கு இவ்வாறு இந்த படமானது அல்லது இந்த படிமமானது காட்சிப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த படத்தை எங்கள் காட்சிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் இதற்கு பதிலாக அங்கு ஒரு சொத்தொடர் காட்சிப்படுத்தலாம் என்ற விடயமே அங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் அடுத்ததாக நாங்கள் பட்டியல்கள் அதாவது நாங்கள் சில வி இந்த ஹெச்டிஎம்எல்ஏல சில விடயங்களை காட்சிப்படுத்துகின்ற போது அல்லது நாங்கள் சாதாரணமாக க கல்வி கற்றுக்கின்ற போது நாங்கள் சில நோட்ஸ் எழுதுவோம் நோட்ஸ் எழுதுகின்ற போது சில விடயங்களை நாங்கள் பந்தியாக எழுதாமல் நாங்கள் அந்த விடயங்களை நாங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக வரிசைப்படுத்தி காட்டுவோம் எனவே அவர் வரிசைப்படுத்தி காட்டுகின்ற விடயங்களை நாங்கள் பட்டியலை என அழைப்போம் இந்த பட்டியல்களானது இங்கு இரண்டு வகையான மிக முக்கியமான பட்டியலும் இன்னொரு வகையான பட்டியலுமாக மொத்தமாக மூன்று வகையான பட்டியலில் காணப்படுகின்றது ஒரு பட்டியலை நாங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட என அழைப்போம் இன்னொரு பட்டியலை நாங்கள் வரிசைப்படுத்தப்படாத பட்டியலை என அழைப்போம் இன்னொரு வகையான பட்டியல் காணப்படுகின்றது அல்லது விளக்கப்பட்டியலை நாங்கள் அழைப்போம் எனவே இவ்வாறான இந்த பட்டியல்களை எவ்வாறு காட்சிப்படுத்த காட்சிப்படுத்தலாம் என்று விடைத்து நாங்கள் பார்ப்போம் எனவே வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலை நாங்கள் காட்சிப்படுத்துவதற்காக ஆர்டர் லிஸ்ட் ஓ எல் என்ற நாங்கள் ஒரு டெக்கை இங்கு பயன்படுத்துகின்றோம் எனவே அதனை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய ஹச்டிஎம்எல் பக்கங்களை நாங்கள் உருவாக்குகின்ற போது இங்கு ஏசி டூ என்ற தலைப்பு வடிவத்தில் காண காணக்கூடியதாக ஒரு தலைப்பு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் இதை வரிசைப்படுத்தியிருக்கின்றோம் அதாவது ஒன்று இரண்டு மூன்று என நாங்கள் வரிசைப்படுத்தி எவ்வாறு இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் அவதானிக்கலாம் அதன் அடிப்படையில் ஓயல் என்ற அதாவது ஓடட் லிஸ்ட் என்ற ஒரு டெக்கும் அதன் உள்ளே ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு ஐட்டம் அதாவது லிஸ்ட் ஐட்டம் என்பதை ஒவ்வொரு விடயத்தையும் குறிப்பதற்காக எல் ஐ என்ற ஒரு டெக்கும் பயன்படுத்தி இது உருவாக்கப்பட்டு இது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இதை நாங்கள் இவ்வாறு இதுக்கான செயல்நிலை இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இந்த செயல்நிலை நாங்கள் காட்சிப்படுத்துகின்ற போது இங்கு இது காட்சிப்படுத்தப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுகின்ற விடத்தை நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு இது நாங்கள் ஆர்டர் பண்ணப்படாத அன்னோட லிஸ்டே லிஸ்ட்டே இங்கு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இங்கு இந்த ஆர்டர் லிஸ்ட் அடுத்ததாக இந்த வரிசைப்படுத்தப்படாத விடயங்களை அதாவது நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் இல்லாமல் கொ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல் முக்கியத்துவம் இல்லாமல் எவ்வாறு முக்கியத்துவம் இல்லாமல் காணப்படுகின்ற போது நாங்கள் குண்டு குறியோடு அவற்றை நாங்கள் அங்கே எழுதுவோம் எனவே குன்று குறியோடு எழுதப்படுகின்ற விடயங்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அதுக்கான குறியீடு என்ன என்பதை பார்க்கின்ற போது எனவே நாங்கள் இங்கு முக்கியத்துவம் இல்லாத விடயங்களை குண்டு குறியோடு காட்டப்படுகின்ற போது யூஎல் என்ற ஒரு டெக்கை பயன்படுத்துவோம் எனவே இந்த யூஎல் என்ற ஒரு டெக்கை பயன்படுத்தி நாங்கள் எழுதப்படுகின்ற போது இங்கு யூஎல் என்ற ஒரு விடயத்தோடு எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்ற விடயத்தை நீங்கள் இங்கு அவதானிக்க கூடியதாக காணப்படுகின்றது எனவே இதனை நாங்கள் எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றோம் இவ்வாறு இதுக்கான குறியீடு எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இந்த குறியீடுகளை நாங்கள் ரன் செய்கின்ற போது இவ்வாறு இந்த விடயம் காட்சிப்படுத்தப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு நீங்கள் அவதானிக்கலாம் குண்டுகுரியோடு இங்கு இவை உருவாக்கப்பட்டு இவை இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த டிடிஎன் அழைக்கப்படுகின்ற விளக்கப்பட்டியல்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை பார்ப்போம் எனவே இந்த டிடிஎன் அழைக்கப்படுகின்ற விளக்கப்பட்டியலிலே ஒரு தலைப்பை உருவாக்குகின்றோம் அதன் அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் ஒரு அந்த இலக்கங்களாகவோ அல்லது குண்டு குறி இல்லாமலோ இந்த பக்கங்களை நாங்கள் படிமைப்படுப்பதற்காக இவற்றை பயன்படுத்துகின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய எளிமையான ஒரு செயல்நிலை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த செயல்நிலை நீங்கள் ரன் செய்கின்ற போது எனவே இது இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதில் நீங்கள் அவதானிக்கலாம் ஒரு தலைப்பு அந்த தலைப்பிலே விடையுங்கள் என்றவாறு இந்த நாங்கள் பட்டியல்களை நாங்கள் உருவாக்க கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இது சாதாரண ஒரு இந்த நாங்கள் எங்கள் விடயங்களை காட்சிப்படுத்துவதற்காக ஒரு அட்டவணையை உருவாக்கி அந்த அட்டவணையின் ஊடாக காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற விடயங்கள் எனவே அட்டவணையின் ஊடாக காட்சிப்படுத்துகின்ற போது அட்டவணையை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் டேபிள் என்ற ஒரு டெக்கை பயன்படுத்துகின்றோம் அந்த டேபிள் என்ற அந்த டெக்கின் உள்ளே நாங்கள் நிறைய குறிப்பதற்காக டி ஆர் என்ற ஒரு விடயத்தை பாவிக்கின்றோம் அதேபோல் இந்த அட்டவணையின் உள்ளே அந்த நிறையிலே ஒரு தலைப்பை இடுவதற்காக டி என்ற ஒரு டெக்கை பயன்படுத்துகின்றோம் அடுத்த அந்த தலைப்புக்கு நாங்கள் தரவுகளை உட்சேர்ப்பதற்காக டி டி என்ற ஒரு தலை ஒரு டெக்கை நாங்கள் இங்கு பயன்படுத்துகின்றோம் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு அட்டவணையை எங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அட்டவணை எவ்வாறு அட்டவணை உருவாக்கலாம் அதாவது நாங்கள் இங்கு டேபிள் என்பதை அதனுடைய போர்டர் இரண்டாக அதுக்கு ஒரு எட்ரிபியூட்டர் கொடுத்திருக்கின்றோம் அது போர்டர் இரண்டு வர வேண்டும் என்பதற்காக அடுத்து இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றோம் மூன்று தலைப்புகள் கொடுத்திருக்கின்றோம் சப்ஜெக்ட் 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 என அடுத்து மூன்று ரோக்கள் இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் அந்த மூன்று ரோக்களிலும் நாங்கள் இங்கு விடயங்களை தரவுகளை உடச்செலுத்தி இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் இவ்வாறான இந்த அட்டவணையானது இங்கு உருவாக்கப்பட்டு எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அட்டவணையையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பகுதியை அதாவது எச்டிஎம்எல் லே சாதாரணமாக எச்டிஎம்எல்ஏ மட்டும் பயன்படுத்தி எவ்வாறு எங்களுக்கு தேவையான ஒரு எ ஒரு எளிமையான ஒரு ஒரு இணையதளத்தை அல்லது இணைய பக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று விட எங்களை நாங்கள் அவதானிப்போம் அவதானித்திருக்கின்றோம் எனவே இந்த எங்களுடைய இந்த பகுதியானது எம் எமது இணையதளத்திலே அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஐ டாட் எல்கே என்ற இணையதளத்திலே அங்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என ஒரு பகுதி காணப்படுகின்றது அந்த பகுதியில் இங்கு இந்த விடயங்களானது உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த விடயங்களை நீங்கள் அங்கு சென்று நீங்கள் பார்வையிடக்கூடியதாகவும் காணப்படும் எனவே நீங்கள் அந்த எமது இணையதளத்துக்கு சென்று இந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் நீங்கள் அவதானித்து அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பாடத்தினூடாக நீங்கள் மேலதிகமான எஸ் தேவை உங்களுக்கு காணப்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய காமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய குறிப்புரைகளையும் நீங்கள் அங்கு உங்களுக்கு அதை குறிப்பிட முடியும் அதற்கான வசதிகளும் அங்கு செய்து தரப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுடைய குறிப்பீடுகளையும் நீங்கள் அங்கு குறிக்கலாம் எனவே இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்னொரு பாடத்திலே அவதானிப்போம்